அனைவருக்கும் வணக்கம். நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா MHC 1. இதுக்கு முன்னாடி MHC 2 அண்ட் ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நம்ம பார்த்துருக்குறோம். MHC அப்படின்னா மேஜர் ஹிஸ்டோ கம்பேட்டபிலிட்டி காம்ப்ளெக்ஸ் 1. அதே மாதிரி மேஜர் ஹிஸ்டோ கம்பேட்டபிலிட்டி காம்ப்ளெக்ஸ் 2 அது வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிஜன் ப்ரெசன்டிங் செல்ஸ். இதுக்கு முன்னாடி அந்த நோய் எதிர்ப்பு பொருள் தூண்டியை முன்னிலைப்படுத்தக்கூடிய செல்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நம்ம படிச்சிருக்கிறோம். அதுவும் MHC 2 எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். அதுக்கு தனியாக ஒரு வீடியோ இருக்குது, அந்த வீடியோவை பார்த்துட்டு இங்கே வந்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப சூப்பராக புரியும் இந்த கான்செப்ட்டு, சரிங்களா? ஸோ இதுக்கு தமிழாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதன்மை திசு பொருத்த எதிர்பொருள் தூண்டிகள், ரைட்டா? இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா மெம்பரேன் ஆஃப் ஆல் நியூக்ளியேட்டட் செல்ஸ். நம்ம உடம்பில் யூகேரியாட்டிக் செல் தான் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். அதில் ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கும், உண்மையான உட்கரு அல்லது மெய்யுட்கரு அப்படின்னு சொல்லுவாங்க, அது இருக்கும். அந்த நியூக்ளியஸ் இருக்கக்கூடிய எல்லா செல்களிலையும் பிளாஸ்மா மெம்பரேனில் இந்த MHC 1 இருக்கும். ஆனால் MHC 2 எங்கே இருக்கும்? அது மேக்ரோஃபேஜஸில் அல்லது ஆன்டிஜென் ப்ரெசன்டிங் செல்ஸ்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு சில எடுத்துக்காட்டுகள் அந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். அந்த பிளாஸ்மா செல்ஸில் அது இருக்கும், சரியா? அதனோட பிளாஸ்மா செல்ஸ் இல்லை, பிளாஸ்மா மெம்பரேனில் இருக்கும். அது வந்து டி செல்ஸை கூப்பிடும். அதுக்கப்புறம் அதனுடைய ஆக்டிவிட்டியும் இதனுடைய ஆக்டிவிட்டியும் ஏறக்குறைய சேம் தான், சரியா? அதாவது MHC 2 என்ன ஆக்டிவிட்டி, இப்போ ஒரு மேக்ரோஃபேஜ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஏதாவது ஒரு வைரஸ் வந்து எதிர்த்து சண்டை இடுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து என்ன பணி? மேக்ரோஃபேஜஸ்க்கு செல் விழுங்குதல், ஃபேகோசைட்டிக் இன்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருப்போம். அப்படி வந்து அது ஃபேகோசைட்டிக் பண்ணும்போது அந்த செல்லை விழுங்கும்போது எந்த செல்லை, வெளியிலிருந்து வரக்கூடிய ஏதாவது ஒரு பொருள் ஆன்டிஜென் இருக்கு இல்லையா, அந்த ஆன்டிஜெனை விழுங்கும் பொழுது அந்த ஆன்டிஜெனில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஃப்ராக்மெண்ட்டை எடுத்து அதனுடைய பிளாஸ்மா மெம்பரேனில், மேக்ரோஃபேஜஸினுடைய பிளாஸ்மா மெம்பரேனில் இருக்கிற MHC 2 வச்சிருவோம். வச்ச உடனே வெளியில் அது காமிக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்ப டி செல்ஸ் வந்து விரைந்து அந்த இடத்துக்கு வந்துடும். உடனே டி செல்ஸ் வந்து அதிகமான அளவு சைட்டோகைன்களை உற்பத்தி செய்யும். உடனே வந்து அந்த மேக்ரோஃபேஜஸினுடைய செல்கள் வந்து பெருக்கமடைந்து விடுகிறது, அதாவது மல்டிப்ளை ஆகிடும். ப்ராலிஃபரேஷன் ஆஃப் மேக்ரோஃபேஜஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும்ல, அது லைக் வைஸ் த சேம் டி செல்ஸ் ஆல்சோ ப்ராலிஃபரேட்டிங், அதுவும் வந்து மல்டிப்ளை ஆகும். டி செல்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் மல்டிப்ளை ஆகும். அப்படி மல்டிப்ளை ஆகும் பொழுது அதனாலையும் சமாளிக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் பி செல்ஸ் வரும். பி செல்ஸ் வந்து கரெக்டான ஆன்டிஜனை கண்டுபிடிச்சி ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜனுக்கு அகேன்ஸ்டாக பிளாஸ்மா செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த பிளாஸ்மா செல்ஸ் தான் ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஆன்டிஜனை காலி பண்ணும். இதுதான் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியினுடைய MHC 2 ரோல். இப்போ இந்த MHC 1 ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் எல்லா செல்லுலையும் இருக்கே அப்படின்னு பார்த்தா MHC 2 என்ன ஒர்க்கை பண்ணுதோ அதே ஒர்க்கை தான் இந்த MHC 1 பண்ணுது, சரியா? MHC 2 என்ன ஒர்க் எல்லாம் பண்ணுதோ அதே தான் MHC 1 பண்ணுது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, என்ன ஒர்க்கை பண்ணுது அப்படின்னா, இப்போ ஒரு செல்லுக்குள்ள ஒரு பாக்டீரியாவோ அல்லது வைரஸோ வருதுன்னு வச்சுக்கலாம், நம்ம செல்லுக்குள்ளே வருது, ரைட்டா? ஈவன் மேக்ரோஃபேஜஸ் வந்தாலுமே நம்மளுடைய ஓன் செல்ஸ் வந்து அந்த இடத்துல இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மேக்ரோஃபேஜஸ் மட்டுமே வந்து இருக்கிற எல்லா ஆன்டிஜனையும் வெளியில் அனுப்புறதுக்கு பத்தாது. அப்போ மேக்ரோஃபேஜஸினுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதற்கு இந்த மேக்ரோஃபேஜஸ் வந்து MHC 2 உதவியுடன் டி செல்ஸை வந்து ஹெல்ப்புக்கு கூப்பிடும், சரியா? உடனே டி செல்ஸ் வரும், அதுதான் டி ஹெல்பர் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டி ஹெல்பர் செல்ஸ்னு ஏன் சொல்கிறாங்க? டி ஹெல்பர் செல்ஸ் வந்து இட் இஸ் ஹெல்பிங் டு ப்ராலிஃபரேட் த மேக்ரோஃபேஜஸ் அண்ட் அட் தி சேம் டைம் தே ஆர் செக்ரேட்டிங் சைட்டோகைன்ஸ். அந்த சைட்டோகைன்ஸ் தான் வந்து இந்த மேக்ரோஃபேஜஸ் வந்து ப்ராலிஃபரேட் ஆகிறதுக்கு, மல்டிப்ளை ஆகிறதுக்கு, பெருக்கமடைவதற்கு உதவி செய்கிறது. அதே போல் அது டி செல்ஸையும் வந்து தன்னைத்தானே மல்டிப்ளை செஞ்சுக்கொள்ளும், ரைட்டா? பெருக்கமடைய செய்து கொள்ளும். அந்த மாதிரி செய்யும் பொழுது அதுதான் வந்து டி ஹெல்பர் செல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ரைட்டா? இது அந்த ஏபிசி அண்ட் MHC 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்குது, அந்த வீடியோவில் நீங்கள் ரொம்ப தெளிவாக வந்து நம்ம பேசியிருப்போம். இப்போ இந்த செல்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, வெளியிலேருந்து வந்த ஆன்டிஜென் வந்து சில நம்மளுடைய செல்ஸை வந்து அட்டாக் பண்ணிடுச்சு, இன்ஃபெக்ட் பண்ணிடுச்சு. அந்த செல்லுக்கு என்ன பேர்? இன்ஃபெக்டட் செல் அப்படின்னு வச்சுக்கலாமா? அந்த இன்ஃபெக்டட் செல்லு என்ன ஆகணும்? அந்த செல்லை கொண்டு தான் ஆகணும், சரியா? வெளியிலேருந்து இப்போ நம்மக்கிட்ட ஒரு செல் இருக்குது, அந்த செல் வந்து ஒரு நோய்க்கிருமியால் அஃபெக்ட் ஆகிடுச்சு. இப்போ அந்த செல்லை உள்ளே இருக்கக்கூடிய நோய்க்கிருமியை மட்டும் வெளியில் அனுப்ப முடியுமானா? முடியாது. அப்போ அந்த இடத்துல நாம் அந்த செல்லை கொன்னாகணும்,
சரிங்களா. ஒரு வைரஸ் வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த வைரஸ் வந்து கண்டிப்பாக வந்து அந்த செல்லுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா அந்த செல் வந்து இட் இஸ் யூஸ்லெஸ், நமக்காக வேலை செய்கிறது இல்லை இல்லை. அப்போ அந்த செல்லை சாவடிக்கணும் சரியா. அந்த செல்லை சாவடிக்கிறதுக்கு டி செல்ஸ் வருது சரிங்களா. அந்த டி செல்ஸுக்கு பேர் தான் சைட்டோடாக்சிக் செல்ஸ் சரியா, கொல்லும் செல்கள் அப்படிம்பாங்க சரிங்களா. கில்லர் செல்ஸ், டி கில்லர் செல்ஸ்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அது. ஸோ அந்த செல்ஸை வர வச்சது யார், அந்த செல்ஸே தான். எந்த செல்ஸு, இன்ஃபெக்டட் செல்ஸ் தான். எப்படி வர வச்சிச்சு, அந்த இன்ஃபெக்டட் செல்ஸில் இருக்கக்கூடிய பிளாஸ்மா மெம்பரேனில் MHC-1 இருக்கும். அதை தான் ரெண்டாவது பாயிண்ட்டாக கொடுத்துருக்கேன் பாருங்கள். மொதல் பாயிண்ட் என்னது, இஃப் அன் இன்ஃபெக்டட் செல் டு பி கில்டு இன் திஸ் மெத்தட், MHC-1 உதவியால் தான் இந்த இன்ஃபெக்டட் செல்ஸ் அத்தனையும் கொல்லப்படுகிறது ரைட்டா. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அதுக்கு மேலே ப்ரெசண்ட் ஆகியிருக்கக்கூடிய MHC-1 எதுக்கு மேலே, இன்ஃபெக்டடு செல்லில் இருக்கக்கூடிய பிளாஸ்மா மெம்பரேனுக்கு மேலே, சர்ஃபேஸ் ஆஃப் த இன்ஃபெக்டடு செல், த சர்ஃபேஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் MHC-1 சரியா. அந்த MHC-1 என்ன பண்ணும், ஏற்கனவே MHC-2 ஒர்க் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்கள். அது என்ன பண்ணுது, மேக்ரோஃபேஜஸ் இருக்குது, அந்த மேக்ரோஃபேஜஸ் வந்து வெளியிலேருந்து வரக்கூடிய பாக்டீரியாவை அல்லது வைரஸை கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. அப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அதிலிருந்து சில ஃப்ராக்மெண்ட்ஸை எடுத்து இந்த MHC-2 தன்னோட கையில் வச்சு வெளியில் காமிச்சிக்கிட்டு இருக்கு. உடனே அதை பார்த்து தான் டி செல்ஸ் வருது சரிங்களா. அந்த மாதிரி இது வந்து MHC-1 ஆக்டிவிட்டி பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி MHC-1 வந்து சைட்டோடாக்சிக் செல்ஸ் வர வைக்கிது. அந்த சைட்டோடாக்சிக் செல்ஸ் யார், அதுதான் இந்த டி செல்ஸ். இந்த டி செல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னாக்க, அந்த இடத்துக்கு வந்து எந்த செல்லெல்லாம் இன்ஃபெக்ட் ஆகியிருக்கோ, எந்த செல்லுக்கு மேலே இருக்கக்கூடிய MHC-1 எல்லாம் அதாவது அதனுடைய பாக்டீரியா அல்லது ஆன்டிஜெனை வச்சுருக்குதோ ரைட்டா, அந்த செல்களை பூரா காலி பண்ணிடும். எப்படி, தே ஆர் ப்ரொடியூசிங் சம் சப்ஸ்டன்சஸ் சரியா, கெமிக்கல் சப்ஸ்டன்சஸை ப்ரொடியூஸ் பண்ணி எந்த செல்லெல்லாம் இன்ஃபெக்ட் ஆகிருக்கோ அல்லது எந்த செல்லெல்லாம் அதனுடைய சர்ஃபேஸில் இருக்கிற MHC-1 ஆன்டிஜெனை வச்சிட்ருக்குதோ அந்த செல்களை எல்லாத்தையும் காலி பண்ணிடும். அதனால தான் இந்த டி செல்லுக்கு வந்து கில்லர் செல்ஸ் அப்படின்னு பேர் வச்சான் ரைட்டா, சைட்டோடாக்சிக் செல்ஸ் அப்படின்னு பேர் வச்சான். ஏன், செல் சைட்டோன்னா செல், டாக்ஸிக் அப்படின்னா விஷம், பாய்சன் அப்படின்னு அர்த்தம், அல்லது கெமிக்கல் அப்படி அர்த்தம் ரைட்டா. செல்லை கொல்லக்கூடிய கெமிக்கல்ஸை உற்பத்தி செய்யக்கூடிய செல்ஸ், அதனால தான் சைட்டோடாக்சிக் செல்ஸ் அல்லது கில்லர் செல்ஸ். இது டி செல்ஸ் தானே, டி லிம்போசைட் தான் அங்கே வந்திருக்கு ரைட்டா. இதுவும் டி செல் தான், ஆனால் MHC-2 கூட கனெக்ட் ஆகக்கூடிய டி செல்ஸ். இது ஹெல்பர் செல்ஸ் இதுக்கு பேர் ரைட்டா, அது கில்லர் செல்ஸ். MHC-1 கூட கனெக்ட் ஆகக்கூடிய டி செல்ஸ் எல்லாம் கில்லர் செல்ஸ். அது என்ன பண்ணும், இன்ஃபெக்டடு செல்லை காலி பண்ணும். எப்படி, கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி. இங்கே டி செல்ஸ் என்ன பண்ணுது, சைட்டோகைன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. MHC-2 கூட அட்டாச் ஆன டி செல்ஸ் எல்லாம் சைட்டோகைன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி இந்த மேக்ரோஃபேஜஸினுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துது, இந்த டி செல்ஸினுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துது. அப்படி அதிகமாகும் போது வெளியிலேருந்து வந்த பாக்டீரியா காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அட் தி சேம் டைம் காணாமல் போகலை அப்படின்னா இந்த டி செல்ஸ் பி செல்லை கூப்பிட்டுரும், உடனே பி செல்ஸ் வந்து அதை ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணிடும் சரியா, அது பிளாஸ்மா செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிடும். அதை பற்றி தனியாக ஒரு வீடியோவில் நம்ம பேசலாம் சரிங்களா. ஸோ அப்போ டி ஹெல்பர் செல்ஸு அண்டு டி ஹெல்த் கில்லர் செல்ஸு அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா. இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வைரஸ் வந்து உள்ளே வருது அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு செல்லுக்குள்ளே ரைட்டா, செல்லுக்குள்ளே வைரஸ் வந்தாச்சுப்பா, அந்த வைரஸ் வந்து நியூக்ளியஸ்க்குள்ளே போயாச்சுப்பா. வழக்கமாக அப்படி தானே பண்ணோம், நியூக்ளியஸ்க்குள்ளே போன உடனே அந்த வைரஸினுடைய ஒரு ஃப்ராக்மெண்ட்டை எடுத்து MHC-1 வந்து இட் வில் ஷோ டு ஆல் டைப்ஸ் ஆஃப் டி செல்ஸ் ரைட்டா. டி செல்ஸ்க்கு வந்து காமிக்கும், சும்மானதுக்கு காமிச்சாலே போதும், டி செல்ஸ் வந்து அந்த இடத்துக்கு கொடுக்கணும் ஓடி போயிடும் ரைட்டா. ஷோயிங் த வைரல் ஃப்ராக்மெண்ட் வயா MHC-1 வழியாக, இது வைரஸ் இன்ஃபெக்ஷன் மட்டும் இல்லை, எந்த டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் அந்த செல்ஸ் வந்து, இன்ஃபெக்டட் செல்ஸ் வந்து அதுக்கு மேலே இருக்கக்கூடிய MHC-1 அதனுடைய பிளாஸ்மா மெம்பரேனில் இருக்கக்கூடிய MHC-1 எதனாலாக இன்ஃபெக்டட் ஆகிருக்கோ அதனுடைய ஃப்ராக்மெண்ட்டை வெளியில் டிஸ்பிளே பண்ணும். அதை தான் ஷோயிங் அப்படின்னு இங்கே நான் கொடுத்துருக்கேன். இன்டியூஸ் த சைட்டோடாக்சிக் செல்ஸ், சைட்டோடாக்சிக் செல்ஸ் வந்து அந்த இடத்துக்கு கொடுக்கணும்னு வழி வந்துடும். அந்த சைட்டோடாக்சிக் டி செல்ஸ் பற்றி இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசணும். டு ப்ரொடியூஸ் கெமிக்கல்ஸ் அகெயின்ஸ்ட் த இன்ஃபெக்டட் செல்ஸ், இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் அப்போப்டாசிஸ். புரியுதுங்களா, அப்போப்டாசிஸ்னால் என்ன அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்
ரைட்டா. இந்த அப்போப்டாசிஸ் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் போகல. ஆக்சுவலி எம்ஹெச்சி ஒன்னினுடைய ஆக்டிவிட்டினா என்ன அப்படிங்கிறத தான் நான் இந்த அதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம பிளான் பண்ணது. பட் இந்த அப்போப்டாசிஸ் அப்படிங்கிறது குறுக்க வந்தது சரிங்களா. பட் இந்த அப்போப்டாசிஸ் அப்படிங்கிறதும் ஒரு இம்பார்ட்டண்ட் கான்செப்ட் தான் சரிங்களா. அப்போப்டாசிஸ்னா என்னது, அதுக்கு தேவையான காம்ப்ளெக்ஸ் என்னது, எம்ஹெச்சி ஒன் சரியா. அந்த அப்போப்டாசிஸ் யார் கண்டக்ட் பண்ணுறது, சைட்டோடாக்சிக் டி செல்ஸ். சைட்டோடாக்சிக் டி செல்ஸை வர வச்சது யார், இன்ஃபெக்டட் செல்ஸ். எப்படி வர வச்சது, அதனுடைய சர்ஃபேஸில் எம்ஹெச்சி ஒன்று இருக்கும். அந்த எம்ஹெச்சி ஒன்றில் அது எதனால் இன்ஃபெக்ட் ஆகிருக்கோ அதனுடைய ஃப்ராக்மெண்ட்டை மேலே டிஸ்பிளே பண்ணிடும், ஷோ பண்ணிடும் சரிங்களா. இதுதான் வந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது. இந்த வீடியோவில் நீங்கள் ரெண்டு முக்கியமான விஷயங்கள் வந்து தெரிஞ்சிட்ருக்கீங்க. ஒன்று அப்போப்டாசிஸ்னா என்னது, எம்ஹெச்சி ஒன் அதுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது ரைட்டா. அதே மாதிரி ரெண்டாவது, டி ஹெல்பர் செல்ஸ்னால் என்னது, டி கில்லர் செல்ஸ்னால் என்னது. டி ஹெல்பர் செல்ஸ் அப்படிங்கிறது வந்து எம்ஹெச்சி டூவில் மேக்ரோஃபேஜஸ் மூலமாக வர வைக்கப்பட்ட டி செல்ஸ், புரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி டி கில்லர் செல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இன்ஃபெக்டட் செல்ஸ் மூலமாக சரியா, இன்ஃபெக்டட் செல் மூலமாக எம்ஹெச்சி ஒன் மூலமாக வர வைக்கப்பட்ட டி செல்ஸ். ரெண்டுமே டி செல்ஸ் தான் ரைட்டா. இது மேக்ரோஃபேஜஸ்னால் அந்த இன்ஃபெக்டட் ஏரியாவுக்கு வர வைக்கப்பட்டது. இதனுடைய ஆக்டிவிட்டி வேறு ரைட்டா. ஏற்கனவே பேசியிருக்கோம், டி செல்ஸ் வந்து திரும்ப மல்டிப்ளை ஆகும், பி செல்ஸை வர வைக்கும், மேக்ரோஃபேஜஸை மல்டிப்ளை பண்ண வைக்கும். ஆனால் டி கில்லர் செல்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணுன்னா, அந்த இன்ஃபெக்டட் செல்ஸ் வந்து எம்ஹெச்சி காம்ப்ளெக்ஸ் மூலமாக இந்த டி கில்லர் செல்ஸை வர வச்சு அந்த டி செல்ஸ் வந்து சைட்டோடாக்சிக் கெமிக்கல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும், உடனே இன்ஃபெக்டட் செல்லு செத்துரும் ரைட்டுங்களா. இதான் டி ஹெல்பர் செல், டி ஹெல்பர் கில்லர் செல்லுக்கு உள்ள டிஃப்ரென்ஸு. மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்சும் ஒரு ஹீரோடா, ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேரு செஞ்சு பாருடா.